வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் இன்வெர்ட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து ஒன் ஆஃப் த கிங் மேக்கர் எதுனாக்க மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் தாங்க. இன்வெர்ட்டருக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக் தாங்க. இது இன்வெர்ட்டருக்கு பெஸ்ட் மைக்ரோடெக் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90% பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் வீட்லையுமே இன்றைக்கி வந்து இருக்கிறது மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் தான். அந்த இன்வெர்ட்ரு எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாருங்கள், இது ஃபாட் ஃபாட்டாக பிரித்து வச்சுருக்கோம், எல்லாமே எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. இது வந்து 600 VA வந்து சைன் வேவ் மாடல் பாருங்க, 600 VA சைன் வேவ் மாடல், SGBZ இருந்தால் சைன் வேவ் மாடலுங்க. அதே மாதிரி 600 EB இருக்கும், EB இருந்தால் ஸ்கொயர் வேவ் மாடல். இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து இது சைன் வேவ் மாடல் மட்டும் பார்ப்போம், ஸ்கொயர் வேவ் மாடல் வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம அதை பற்றி ஃபுல்லாக கிளியராக இந்த மாதிரி ஸ்பாட் பாட்டாக எல்லாமே கிளியராக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் அசம்பிள் பண்ணுறது வரைக்கும் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் என்னென்ன பிரச்சனை வருங்கிறது அதையும் நான் ஐடியா பண்ணி சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஹோம் இன்வெர்ட்டர் மைக்ரோடெக்ங்க. இப்போ இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் உள்ள ஃபேர் பார்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்வெர்ட்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிஎஸ் வேறங்க, இன்வெர்ட்டர் வேறு. இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி வந்து டிசி சப்ளை ஏசியாக மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், சார்ஜிங் பண்ணும் அவ்வளோதாங்க. சார்ஜிங் டிசார்ஜிங் இது ரெண்டு வேலை மட்டும் தான் பண்ணுங்க. மற்றபடி ஏசி வோல்டேஜோ வரக்கூடிய இபி இன்கமிங் வோல்டேஜ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் எதுவுமே பண்ணித்தராது, டேரெக்டாக த்ரூ பண்ணி கொடுக்கும். அதான் இதோட ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லைட்டிங் லோடுக்கு மட்டும் தான், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். பட் வந்து பர்டிகுலர் இடத்துல இந்த இபியோட ப்ராப்ளம் எதுவும் இல்லைனாக்கா அங்கே வந்து நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை ரவுட்டர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத இடத்துல போட்டோம்னா ஓரளவுக்கு கான்ஸ்டண்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும், மற்றபடி வேறு எந்த இஷ்யூ வராது. மோஸ்ட் ஆஃப் அதாவது இன்வெர்ட்டருக்குன்னு எதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம் இன்வெர்ட்டர் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ண போயிட்டீங்கன்னா ஹோம்னாலும் சரி இன்வெர்ட்டர் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு எது தேவைப்பட்டாலுமே கிங் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் மாதிரி எதுவுமே பெஸ்ட்டு கிடையாதுங்க. ஆக்சுவலாக இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வருஷம் வந்துருக்கீங்களா, இந்த இன்வெர்ட்டர் 2012 போட்டதுங்க, இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த சீரியல் நம்பர் தான், இந்த சீரியல் நம்பரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2012 போட்டதுங்க. இன்வெர்ட்டரோட மாடல் வந்து 2012 பாரு. இன்னும் கிளியராக பார்த்தோம்னாக்க இதில் போட்டிருக்கு பாருங்க, நவம்பர் 2012 ஏழாவது மாதம் நவம்பர் 2012 இந்த இன்வெர்ட்டர் போட்டிருக்கு. அதே தான் இந்த சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பரை வச்சு எப்படி உங்கள் இன்வெர்ட்டர் எந்த வருஷம் எந்த மாதம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுது அப்படிங்கிறத நான் அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேங்க. எல்லாம் மைக்ரோடெக் இன்வெர்ட்டர், எக்ஸைடு இன்வெர்ட்டர், எந்த இன்வெர்ட்டர் இருந்தாலும் சீரியல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். அதை நான் எப்படிங்கிறத அதை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த இன்வெர்ட்டரில் உள்ள ஃபேர் பார்ட்ஸ் நான் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 600 VA சைன் வேவ் மாடலுக்குள்ள பிசிபி போர்டு, இதுதான் உள்ளே இருக்கும், இதுதான் போர்டு. வரைக்கும் இது மாஸ்பெட், இந்த பக்கம் ரெண்டு இருக்குங்களா, இந்த பக்கம் ரெண்டு இருக்குங்களா. இது வந்து ஹீட் சிங்கு அலுமினியம், இது வந்து ஹீட் சிங்கு, இது வந்து ஹீட் சிங்கு, இது வந்து ஏசி கெப்பாசிட்டரு, இது வந்து டிசி ஃபீஸு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது டிசி ஃபீஸு 40 ஆம்ஸ் போட்டுருக்கு பார்த்தீங்களா, 40 ஆம்ஸ் டிசி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. இதுலேருந்து அவுட்புட்டு அதுதான் உங்களுக்கு வந்து 100% எஃபிஷியன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கெப்பாசிட்டரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதெல்லாம் டயோடு ரெசிஸ்டரு இதெல்லாமே இருக்குது. இது வந்து ஃபேனோட இதில் கூலிங் ஃபேன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபேனு, இந்த ஃபேனோட வயர் அதை இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ளக் பாயிண்ட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மருக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனு இன்புட்டு அவுட்புட்டுங்க, இதுலேயே வந்துருங்க உங்களுக்கு எல்லாமே இந்த டெர்மில் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மெயின்ஸில் வந்து காட்டுறதில்ல, இந்த டிஸ்பிளேக்கு உள்ளதுங்க எல்லாமே. இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து இந்த டெர்மல் ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸுக்கு உள்ளது, மெயின்ஸ் ஆனு யூபிஎஸ் ஆனு, அதை சார்ஜிங்கு ஓவர்லோடு ப்ளஸ் வந்து பேட்டரியிலோ ஃபீஸ் ஃப்ளோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி போடுறது, இதுவும் இதில் கண்ட்ரோல், இது வந்து பஸ்ஸருங்க. அந்த சவுண்ட் ஒரு ஏதோ ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட்னா பஸ்ஸர் வரும். இதில் வந்து நெகட்டிவ் வோல்ட் நெட் போடுறதுங்க. இதில் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது சேம் 4 MOSFET இருக்கும். இது வந்து ஹீட் சிங்கு, இது பிசிபி சைடு பேக் சைடுங்க. இப்படி தான் எல்லாமே இருக்கும் சர்க்யூட் ஓகேங்களா. இது வந்து இந்த இன்வெர்ட்டருக்கு 600 சைன் வே இன்வெர்ட்டருக்குள்ளே பிசிபி போடுங்க, பிரிண்டட் சர்க்யூட் போடு அப்படிம்பாங்க. இதில் தான் எல்லாமே ஒர்க் ஆகுது, இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இது கிடையாதுங்க. இந்த இன்வெர்ட்டருக்குள்ளே இந்த போர்டு இருக்கும். அடுத்து இந்த இந்த டிரான்ஸ்ஃபார்மர், இது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படின்னாக்கா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டுமே இது ஃபங்க்ஷன் ஆகுங்க. அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் 90% இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மர் தான் அப்போலேருந்து போட்டிருக்காங்க. காப்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்டில் மட்டும் தான் வரும், அதுலேயும் பிராண்டில் மட்டும் அதோட இன்வெர்ட்டர் இருக்குங்க. இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் ஒரு 6-7 பிராண்ட் இருக்குங்க. அதில் ரொம்ப ஃபர்ஸ்ட் இடத்துல வருதுனாக்கா மைக்ரோடெக், அடுத்த லூமினாஸ், அதுக்கு அடுத்தது அமரான், எக்ஸைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம். ஒரு 7 பிராண்ட் இன்வெர்ட்டர்னு வந்து ஃபேமஸான இன்வெர்ட்டர் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது உள்ள இருக்கும், இந்த பிசிபி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எல்இடி டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு நேராக பேக் சைடில் வருது. யூபிஎஸ் ஆன் யூபிஎஸ்ல நமக்கு லைட் அலாரம் அடிக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியும் போது தான் அங்கே ஒன்று இந்த ரெட் லைட் மூணுமே வந்துச்சுனாக்கா இன்வெர்ட்டரில் ப்ராப்ளம். இந்த கிரீன் லைட் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இன்வெர்ட்டர் கரெக்டாக கண்டிஷனாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து இந்த பிசிபியில் உள்ள
நார்மலி டிஸ்பிளேல வரக்கூடிய எல்இடிங்க மானிட்டர் காட்டது, அதாவது எல்இடி டிஸ்பிளே அப்படிம்பாங்க. எல்சிடி டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே, இது வந்து எல்இடி. எல்இடி மீன்ஸ் இங்க டிஸ்பிளே, இது எல்இடி. எல்இடி டிஸ்பிளே, இந்த எல்இடி எரியும் போது அந்த எல்இடிக்கு ஃப்ரண்ட் சைடுல என்ன எழுத்துருக்கு அது டிஸ்பிளே ஆகும், அதான் எல்இடி டிஸ்பிளே. எல்சிடி டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்சிடிலே அதுல வந்து எல்லாமே வந்துட்டு மானிட்டர் இருக்கும். அதை பத்தின அடுத்த வீடியோ நான் போறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கெப்பாசிட்டர் வந்து இது வந்து அவுட் கோயிங் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அவுட்புட் ஒயர். இந்த ஒயர் வந்து இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது டிரான்ஸ்ஃபார்மரோட இது. இதில் வந்து இன்புட் ஒன்று, காமன் ஒன்று, அவுட்புட் ஒன்று வருங்க. இப்போ இந்த ரெட் கலர் ஒயருக்கு பார்த்தீங்களா இதை ஏசி சப்ளை, இந்த ஏசி சப்ளை நம்ம வந்து உள்ளே கொடுக்குற சப்ளை வோல்டேஜ் இங்கேருந்து வருது பார்த்தீங்களா. இந்த ஒயர் எடுத்து இதை ஃபீஸில் கொடுத்து ஃபீஸோட அவுட்டில் எடுத்து அவுட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உள்ளே போகுது. அடுத்தது வந்து அதே நியூட்ரல் காமன், இங்கே பாருங்கள் இங்கே நியூட்ரல் இருக்குங்களா, இந்த நியூட்ரல் இதுலேருந்து காமன் எடுத்துகிட்டு வந்து அடுத்து இதில் எல்லோ இருக்குது பாருங்கள், எல்லோ தான் அவுட்புட்டுங்க. இந்த எல்லோ அவுட்புட் எடுத்து கொடுத்து இந்த அவுட்புட்லேருந்து எடுத்து இந்த ப்ளூ அங்கே கொடுத்துருக்கோம், இது கிரவுண்டுங்க. ஓகேவா, இந்த கிரவுண்டு இந்த சுவிட்ச் எதுக்குனாக்கா பேக் சைடில் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டில் கொடுத்துருக்காரு. இந்த அவுட்புட் சுவிட்ச், இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓவர்லோட் ஆகிடுச்சுனாவோ ஏதோ இன்கேஸ் ஹை வோல்டேஜ் கூலிங் அந்த கூலிங் ஃபேனோட பின்னு தான், அது பிசிபியில் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து இது பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல் பேட்டரியில் கொடுக்கக்கூடிய. இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல், இதெல்லாம் எல்லாம் பிசிபியில் கனெக்ட் பண்ணும். இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி சார்ஜிங் கரண்ட்டு செக் பண்ணுறதுங்க, அது வந்து தனியாகவே போடணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக போகும் வீடியோ. இந்த டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் கரண்ட் போகிறது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இபி வோல்டேஜ் செட் பண்ணுறது, நேரோ செட்டிங்ஸ் அப்படிம்பாங்க. இபி வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேஷன், யூபிஎஸ் இன்வெர்டர் அப்படிங்கிற ரெண்டு செட்டிங், யூபிஎஸ்க்கு இன்வெர்டருக்கு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணுறோம். யூபிஎஸ்னு வச்சோம்னாக்க நமக்கு என்ன வோல்டேஜ், இபி வோல்டேஜ் செலக்ஷன் வோல்டேஜ் மினிமம் 170 மேக்ஸிமம் 270 அப்படின்னு வந்து அந்த வோல்டேஜ் மேலே கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இன்வெர்டர் ஸ்டெப் ஆகிக்கும். அதே நார்மல் வச்சிங்கன்னா என்ன வோல்டு வந்தாலுமே அது பாட்டி உள்ளே வரும், வெளில போயிட்டுருக்கும். அதுக்காக இந்த பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் சைடில் 180 வோல்டு, 250 வோல்டு இன்புட் வோல்டேஜ் ரேஞ்சு. அதேமாதிரி கீழே வச்சோம்னா 100 வோல்டு, 300 வோல்டு, அது நார்மலுங்க. மேலே வச்சோம்னா யூபிஎஸ் மோடு அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பேட்டரி சார்ஜிங் கரண்ட், கீழே வச்சோம்னா ஸ்டாண்டர்ட்னா 10 ஆம்ஸ் தான் எடுக்கும் அதிகபட்சம் இந்த இன்வெர்டர் டிசி கரண்ட். மேலே வச்சோம்னா 3 ஆம்ஸ் சேர்த்து எடுக்கும் ஹை கரண்ட். அப்போ ஹை கரண்ட்டில் நம்ம வைக்கக்கூடாது, நார்மலாகவே எப்போதுமே ஸ்டாண்டர்டில் தான் இது ரெண்டுமே இருக்கணும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் ஃபீஸு, இது வந்து ஏசி சப்ளை உள்ளே போகும்போது இந்த ஃபீஸ் வழியாக உள்ளே போய் இதுக்கு சீரியஸாக இங்கே அவுட்புட் எடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இன்புட்டாக வருதுங்க. அடுத்தது அதுலேருந்து ரெண்டு ஒயிட் ஒயர் இந்த இதில் வந்துருக்கு. இது எதுக்கு வரும்னாக்கா இந்த பிசிபியில் வந்து நமக்கு இங்கே வந்து பாருங்கள் ஃபீஸ் ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபீஸ் ஃப்ளோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபீஸ் போயிடுச்சுனாக்கா இந்த ஃபீஸ் ஃப்ளோங்கிறது வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நமக்கு இங்கேயே வந்துடும், அப்போ இன்கமிங் சப்ளை உள்ளே வராது, உள்ளே வராமல் நமக்கு சார்ஜ் ஆகாது. இதுதான் இந்த இன்வெர்டரில் உள்ள ஃபுல்லாக இதுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம அசம்பிள் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் எது இருந்தாக்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் பயன்படும். முக்கியமாக எலக்ட்ரிஷியன், நம்மளை மாதிரி ஒரு முக்கியமான இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரிப்பேர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பேர்ஸ் என்ன இருக்குது உள்ள இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கால் பண்ணுங்கள், எந்த டீட்டெயில் எப்போ வேணாலும் சப்போர்ட் பண்ணி தரோம். நமக்கு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவைலபிளுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக. இது போல் இன்னும் மேலும் உங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிங்க, எங்களுக்கு வந்து வீடியோ பொறுத்து ஒரு ஆர்வம் வரும். நான் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்வெர்டரில் நான் எத்தனை டைப் இருக்குன்னு போடுறேன். அடுத்தது நன்றி, வணக்கம்.